Assalamualaikum. நீங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா, அதாவது சவுதி அரேபியா பத்தின அற்புதமான உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோட எண்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சவுதி அரேபியா. சவுதி அரேபியா வந்து அதிகாரப்பூர்வமான கிங்டம் மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா வந்து மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. இது சுமார் 21,50,000 கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே 4வது பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரபு உலகின் 2வது மிகப்பெரிய நாடு. இங்கே இருக்கிற கரன்சி வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் வந்து ரியால் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு ஃப்ளைட்டில் போகணுன்னா கிட்டத்தட்ட 5 hours 55 minutesனாவது ஆகும். அதோட 35,000-45,000 வரைக்கும் மினிமம் உங்களுக்கு செலவாகும். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போகிறதுக்கு அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா, அதாவது சவுதி அரேபியா பற்றின அற்புதமான உண்மைகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரியாத், த கேபிட்டல் சிட்டி ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவின் மிகவும் அழகான நகரங்களில் ஒன்று தாங்க ரியாத். இது பழமை மற்றும் கலாச்சார மரபு மாறாத இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரும் பயணிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. பழமை மற்றும் புதிய கட்டிடக்கலை, அப்புறம் நவீன கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று தலங்களுக்கு ரொம்பவும் பேர் போன ஒரு இடம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாத் பார்த்திங்கன்னா உலகளவில் பணக்கார நகரங்களில் ஒன்று தாங்க ரியாத் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய தலைநகரமாகவும் இன்றளவும் இது இருக்குது. இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்திங்கன்னா த மாஸ்மேக் ஃபோர்ட், கிங் அப்துல் அசீஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்டர், அல் ஃபைசல்யா சென்டர், தீராக் சவுக் ஆகிய இடங்கள் வந்து ரியாத்தில் பார்க்க வேண்டிய அழகிய இடங்கள் தாங்க சொல்லணும். இங்கே நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் சுற்றுலா போக சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நேரத்தில் அங்கே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. மதினா, ஹோம் ஆஃப் மஸ்ஜிதுன் நபவி. மஸ்ஜிதுன் நபவி பார்த்திங்கன்னா உலக அளவில் இஸ்லாத்துடைய 2வது புனிதமான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் வல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதரமான இஸ்லாத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்படுற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்டதாங்க மஸ்ஜிதுன் நபவி. மதினா அப்படின்றது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர்லேருந்து மே மாதம் வரை நிறைய விசிட்டர்ஸ் வந்து மதினாவுக்கு வராங்க. மதினா நகரத்தில் நிறைய ஷாப்பிங் வளாகங்கள் இருக்குது. உணவகங்களுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதோடு இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல் மஸ்ஜிதுன் நபவி, அல் மதினா மியூசியம், மவுண்ட் உஹது மலை, அல் நூர் மால் போன்ற நிறைய இடங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அழகிய இடங்கள் தாங்க சொல்லணும். அல் ஜுபைல், த சிட்டி ஆஃப் பியூட்டிஃபுல் பீச்சஸ். அல் ஜுபைல் கடற்கரைக்கு பேர் போன நகரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கே பல்வேறு தொழில்கள், இயற்கை அழகு, சவுதி அரேபியாவில் உள்ள அற்புதமான நகரமாகவும் இன்றளவும் இருக்கிறது தாங்க அல் ஜுபைல் அப்படின்ற சிட்டி. இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அல் நகீல் பீச், அல் ஃபான்டீர் சீ ஃப்ரண்ட் அண்ட் மரீனா, அல் ஜுபைல் மால். இந்த மாதிரியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் சவுதி அரேபியா. அது எதுன்னு கேட்டிங்கன்னா அல் ஜுபைல் சிட்டின்னு தாங்க சொன்னோம். இங்கே போனீங்கன்னா இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அல் கோபர், த போர்ட் சிட்டி ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாட்டில் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள அல் கோபர் கேஎஸ்ஏயில் உள்ள ஒரு சிறந்த சுற்றுலா தலங்கள் ஒன்று தாங்க சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா வணிகம் மற்றும் தொழில்துறை மையம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதோட சீ டைவிங் கூட இங்கே ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே ஆர்வமாக மீன் பிடிக்கிறது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற கடற்கரையுடைய அழகை ரசிக்கிறதுக்காகவே நீங்கள் இங்கே போகலாம். இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அல் கோபர் கார்னேஜ், அல் ரஷீத் மால், ஆஃப் மூன் பீச் ஆர் சம் ஆஃப் அமேசிங் பிளேஸ் டு விசிட் இன் அல் கோபர். கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. துபாய், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கிற பெஸ்ட்டு சிட்டி தாங்க துபாய். ஆடம்பரமான ஷாப்பிங் மால், அல்ட்ரா மாடர்ன் கட்டிடக்கலை. காலையில் மக்கள் நம்ம எப்படி நிறைய இடங்களை சகஜமாக பார்க்க முடியுமோ அதே மாதிரி இரவில் கூட நிறைய மக்களை சகஜமாக தெருவீதியில் நம்மளால் பார்க்க முடியும். இதனாலே உயிரோட்டமான இரவு வாழ்க்கை இங்கே நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதோட புர்ஜ்கலிஃபா 2,716 feet ஹைட் இருக்குல்ல, வான் உயர நிறைய கட்டிடங்களை பார்க்குறதுக்காகவே நீங்கள் இங்கே போகலாம். புர்ஜ்கலிஃபாக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு நீரூற்று இருக்குது, அதாவது துபாய் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
வாவ் எவ்வளவு அழகாக இருக்குது. ஃபவுண்டைன் ஷோவை பார்க்குறதுக்காகவே நீங்கள் இங்கே போகலாம். அதே மாதிரி விஐபி ஹம்மர் டெசர்ட் சஃபாரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதியில் கேமல் ரைடு அப்படின்றது சூப்பராக இருக்கும். அதோட கார் ரைடு கூட நீங்கள் இங்கே போகலாம். அட்வென்ச்சர் ரொம்ப விரும்புகிறவங்க வந்து இங்கே நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வந்து நைட்டு வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த டெசர்ட் நைட்டு வந்து பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களை விட சவுதி அரேபியாவில் முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சவுதி அரேபியா பற்றி தெரியாத இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இங்கே குடியுரிமை பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை பின்பற்ற முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை அப்படின்றது வழங்கப்படுது. பிற சமய மக்கள் வந்து பொது இடங்களில் வந்து வழிபடுறது, அவங்களுடைய மதத்தை வழிபடுற வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படாது. ஆனால் நீங்கள் அங்கே வாழலாம், அவங்களுக்கு குடியுரிமை மட்டும் வழங்கப்படாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதோட இப்போ நம்ம அந்த எந்த ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோலியஸ்ட் இஸ்லாமிக் சிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற மெக்கா. மேற்கு சவுதி அரேபியா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பகுதி தாங்க மெக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரம். இது வந்து இஸ்லாத்துடைய புனித ஸ்தலமாக கருதப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லாம் உள்ள இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதரமான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிடமாகவும் இது இருக்கிறதுனால தான் உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது ஹஜ்ஜுக்காக இங்கே பயணத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துடைய 5 கடமைகள் ஒன்றான ஹஜ் கடமை நிறைவேற்றுறதுக்காக எல்லா மக்களும் இங்கே ஹஜ் பயணத்துக்காக வராங்க. மக்கால இருக்கிற காபா அப்படின்னு சொல்லப்படுற காபத்துல்லா பார்த்தீங்கன்னா வளமான மிகப்பெரிய வரலாற்றை தன்னுள் மறைத்து வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சவுதி அரேபியாவில் இந்த மக்கா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ஹரம், அல் மஸ்ஜித், நிறைய போர்க்களங்கள், அப்புறம் மதீனா, அப்புறம் நிறைய கல்லறைகள், அப்புறம் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரியை தியாகம் செய்த சத்திய சஹாபாக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவே நீங்கள் இங்கே தாராளமாக போகலாம். இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோட இங்கே இருக்கிற காபாவை பற்றி பேசணுன்னா எனக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லைங்க, எனக்கு இந்த ஒரு நாள் கூட பத்தாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வரலாறு கொண்டது தான் காபா. மேபி இன் ஃபியூச்சர் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து இடங்களையும் அங்கே இருக்கிற ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தண்டனைகள். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஷரியத்துடைய சட்டங்களை தான் சவுதி அரேபியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது குரானுடைய ஷரிய சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஸ்வார்ட் ஹெட் கட் பனிஷ்மெண்ட், அதாவது கூர்மையான வாளால் வந்து கழுத்து வெட்டப்படுற ஒரு பனிஷ்மெண்ட் தான் அது. அது யாருக்கு தருவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்க, அப்புறம் பெண்கள் மீதான அத்துமீறல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய வன்முறை ஈடுபடு கொலை செய்தல், அப்புறம் தேச துரோகம், அதுக்கப்புறம் ஷரியத் சட்டத்தை மீறுறவங்களுக்கு வந்து இந்த தண்டனை வந்து பொதுவாக தரப்படுது. ஒரு 9 மணி அளவில் பொது இடத்துல அவங்களுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீதிமன்றத்தில் முதல்ல போய் பார்ப்பாங்க. அங்கே குற்றம் வந்து அவங்க நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து பொது இடத்துல மக்கள் முன்னாடி மண்டியிட வச்சு சுல்தான் அப்படின்னு அழைக்கப்படுற கூர்மையான வாளால் வந்து அவங்களுடைய தலை வந்து துண்டிக்கப்படுது. இந்த மாதிரி தண்டனைகளை வந்து எதுக்காக அங்கே தராங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒன்று தாங்க கிளியராக தெரியுது. குற்றங்கள் வந்து குறையணும், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க அந்த தப்பு செய்ய பயப்படணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இது நம்ம நான் கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத விட குற்றங்கள் குறையுமா அப்படின்றது நாங்கள் சொல்லலை, நீங்களே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷரீஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ முடிக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் எண்டில் ஒன்று உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஈவினிங் வியூவை